Hi viewers, welcome to Gubaralakshmi Kitchen. இன்னைக்கு பார்க்க போற டிஷ் தென்ன கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், புளி, தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன், சால்ட். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து கடாயில் ஹீட் ஆயிட்டோடனே இப்போ எண்ணெய் விட்டுறோம். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை அதில் போடப்போங்க. எண்ணெயிலே கத்திரிக்காய் மட்டும் நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக நல்லா வதங்கணும். அது 5 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ கத்திரிக்காய் நல்லா ப்ரௌனிஷ் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை இப்போ செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும், அதில் எண்ணெய் இருக்கு. போட்டுட்டு எடுப்பது வந்து குறைஞ்சிடுச்சு. அடுத்தது பூண்டு போடுறேன், அது நல்லா வந்து ப்ரௌனிஷ் நல்லா வதங்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வெங்காயம் போடுறேன். இது நல்லா வந்து ப்ரௌனிஷா வதங்கணும். இந்த பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக லைட்டா சிட்டி சால்ட் போடுறேன். ஸ்டவ் வந்து சிம்ல வைங்க. ஸ்டவ் வந்து ஸ்லோல தக்காளி போடுறோம். இப்போ ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் குயிக்கா வந்து வதங்கும். இப்போ எடுத்து வச்சிருக்க சால்ட்டு இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தனியாத்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டுமே அதில் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு இப்போ புளி வந்து கரைச்சி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. இப்போ கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம், 1 கப் தண்ணி ஊற்றுங்க. இப்போ ஸ்டவ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொச்ச பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு அதில் ஆட் பண்ணலாம். லாஸ்ட்ல வந்து கத்திரிக்காய் போடலாம். கொதிக்கிட்டு 5 மினிட்ஸ்ங்க. இப்போ மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே வந்து நல்லா வந்து காட்டில் நல்லா போயிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை அதில் மிக்ஸ் பண்ண போறோம். கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 2 மினிட்ஸ் நல்லா கொச்ச பிறகு அப்புறம் கத்திரிக்காய் அதில் போடலாங்க. இப்போ உப்பு காரம்னா டேஸ்ட் சரியா இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். நான் போட்ட அளவு வந்து கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் சால்ட் எல்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். 1-2 மினிட்ஸ் கொதிக்கிட்டுங்க. இப்போ குழம்பு நல்லா கொச்சிருச்சுங்க. வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ண போறோம். இப்போ 1-2 மினிட்ஸ் இது கொச்சா போதும், அவ்வளோதான், அங்கே இறக்கிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.
அவ்வளோதாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு வச்சுட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.